வணக்கங்க. பெரியப்பாவை பத்தி கொஞ்சம் ஒரு பெரிய நியூஸ் வந்திருக்குது. ரெண்டு மூணு நியூஸை கம்பைன் பண்ணி பெரியப்பாவை பத்தி பேசுவோம். யாரு பெரியப்பான்னு உங்களுக்கு தெரியும். A1 A2 யாருன்னு தெரியும். A3 ஒன்று சேர்த்துப்போம். A1 வந்து தான் இன்றைக்கி மெயின் நியூஸ். நம்ம ஊரில் வந்து இந்த ரிஃபைன்ட் ஆயில் வந்து ரொம்ப காஸ்ட்லி, சூரியகாந்தி எண்ணெய் அதெல்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தினால மக்கள் வந்து பாம் ஆயில தான் நம்புகிறாங்க. ரேஷன்லேயும் பாம் ஆயில் நிறைய சப்ளை ஆகுது. இந்த பாம் ஆயில் மெயினாக மலேசியாவிலேருந்தும் இந்தோனேஷியாவிலேருந்தும் இந்தியாவுக்கு வருது. இந்தோனேஷியாவில் என்ன பண்ணாங்க, இந்த பாம் ஆயில் விலையை குறைச்சிட்டாங்க. அந்த ஊர்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறச்ச ஒரு டியூட்டி ஏறும். அவங்க ஃபார்மர்ஸுக்கு இன்கம் குறைஞ்சிருச்சுன்னு எக்ஸ்போர்ட் டியூட்டியை குறைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த சீசன் டைம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்தியாவில் சீசன் டைமில் நிறைய வரட்டும், சேல்ஸ் ஆகட்டும், நல்ல கம்மியாக எண்ணெயை கொடுப்போம்னு டிமாண்டு ஏறட்டும்னு இவங்க கட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம சீசனில் இப்போ வந்து நவராத்திரி, தீபாவளி, கிறிஸ்மஸ்ஸு அப்படின்னு ஒரு பீக்ஸ் ஃபெஸ்டிவல் டைம், கார் விற்கும், பைக் விற்கும், அப்படி இப்படின்னு உங்களுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணாங்க, இந்தியா என்ன பண்ணிடுச்சு, சச்சா எப்படி நீங்கள் வந்து மிடில் கிளாஸ் வந்து நல்லா இருக்கலாம், எப்படி நீங்கள் கம்மியாக எண்ணெய் வாங்கி தீபாவளி கிறிஸ்மஸ்லாம் கொண்டாடலாம், எப்படி நவராத்திரி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி 20% இருந்த டியூட்டியை 28% ஆக்கிட்டாங்க. எதுக்கெல்லாம், சோயாபீனு, க்ரூடு பாம் ஆயில், க்ரூடு சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு, ரிஃபைன்ட் ஆயில் இன்க்ளூடிங் பாம் ஆயிலுக்கு 12%லேருந்து 35% டியூட்டி ஏற்றிட்டாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு 30% முதல் கேஸில் வந்து 30%, ரெண்டாவது கேஸில் வந்து 200% ஏற்றிருக்காங்க. இது எதுக்குன்னா, இப்போ நான் கேட்டால் வந்து நாங்கள் டொமஸ்டிக் ஃபார்மரை சப்போர்ட் பண்ணுறோங்கிறாங்க. ஐயா, ஃபார்ம் ஆயில் இந்தியாவில் கிடையவே கிடையாது, நீ என்ன டொமஸ்டிக் ஃபார்மரை சப்போர்ட் பண்ணுறது. அதனால் அந்த இடத்துல வந்து பாம் ஆயில் இந்த வருஷம் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் கொஞ்சம் குறைவாக வந்திருக்கு, அதனால் பாம் ஆயில் எக்ஸ்போர்ட்டு குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு இந்தோனேஷியா ஃபீல் பண்ணுறாங்க. ஆல்ரெடி விலைவாசி ஜாஸ்தியாக இருக்கும்போது இந்தியாவில் இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் டிமாண்டை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை குறைச்சதாகவே விட்டுருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை ஏற்றி வச்சு மக்களை கஷ்டப்படுத்துறீங்க. இது ஏன் பெரியப்பா இப்படி பண்ணுறாருன்னு உங்களுக்கு புரியணும். A1 வந்து வில்மரோட சேர்ந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கிறார். இதில் ஒரு சின்ன நோட்டீஸ் ஒன்று பேப்பரில் வந்தது. ஃபஸ்ட்டு இந்த டியூட்டி பேப்பரும் போடுறேன், அந்த சைடில் ஒரு பேப்பர் போடுறேன். இந்த A1 வில்மர் கம்பெனி வந்து ரெண்டு பார்ட்னரும் ஆஃபர் ஃபார் ஷேர்ஸில் வந்து ஷேர்ஸை விற்க போகிறாங்க. ஏன்னா A1க்கு பாவம் பல கட்டங்கள், A1க்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஸ்டாக் மார்க்கெட்டில் சூப்பராக இருக்குது, சரி ஆடுகள் வருது, பிரியாணி போடுவோம்னு அவர் ஆஃபர் ஃபார் சேல் போட்டார். இந்த அதானி வில்மரோட மெயின் பிஸ்னஸே இந்த எண்ணெயை வாங்கி வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி ரிஃபைன் பண்ணி விற்குது. ஒரு ப்ராடக்டோட விலை குறைஞ்சிருச்சுன்னா உடனே வந்து அந்த ப்ராடக்டோட ஷேர் விலையும் குறையும். அதனால் ஓப்பன் மார்க்கெட்டில் குறையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ப்ராடக்டை அப்படி குப்புன்னு அப்படி ஏற்றி வைக்கினீங்க. இதில் வந்து எல்லா FMCG இவங்கள்ட்ட அந்த ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. FMCG அன்லைக்லி டு கட் ப்ரைஸஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. ஆனால் விலையும் ஏற்ற மாட்டாங்கங்கிற மாதிரி வந்திருக்கு. யோ, அங்கே விலையை குறைச்சான்னா நீ அந்த டியூட்டியை கொடுத்தேன்னா அவன் விற்கணும்னு விலையை குறைப்பான். விலையை ஏற்ற மாட்டாங்கிற விலையை ஏன் ஏற்ற மாட்டானா, அவன் விலையை குறைச்சிருக்கிறான். ஏதோ இங்கே FMCG கம்பெனிலாம் தியாகம் பண்ண மாதிரி பேப்பரில் எழுதியிருக்கிறான். அவன் எவனும் தியாகம்லாம் பண்ணலை. பெரியப்பா அவரோட பையனுக்கு ஹெல்ப் செய்கிறார். ஷேர் விலை குறையக்கூடாதுன்னு. எப்படி உங்களுக்கு கச்சா எண்ணெய் விலை இறங்கினாலும் பெட்ரோல் விலை குறையலை, டீசல் விலை குறையலை. ஆனால் நாங்கள் மார்க்கெட் லிங்க் ப்ரைஸ், நாங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க மன்மோகன் சிங் வாங்கின கடனை அடைச்சோம்னு. அப்போ நாங்கள் எடுத்து காமிச்சோம், கடன்லாம் அடைக்கல, 2032 வரைக்கும் கடன் போயிட்டே இருக்குன்னு அம்மையாரோட பட்ஜெட் டாக்குமெண்ட்லேருந்து எடுத்து காட்டணும். இது மாதிரி பொய்யெல்லாம் பல வாட்டி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம். ஏன்னா கார்ப்பரேட்டுகளுக்கு வரி குறைச்சதை எங்கேயாவது ஈடு கட்டணும். இந்த ஈடு கட்டுறதை வந்து நம்ம இங்கேருந்து ரத்த ஆயில்லேன்னு உறிஞ்சா நல்லா இருக்கும்னு. இப்போவும் அதே மாதிரி இந்த எண்ணெயெல்லாம் சீப்பாக வாங்கி எல்லாரும் பலகாரம் நல்லா சாப்பிட்டாங்கன்னா கஷ்டமாக இருக்கும்னு இந்த டாக்ஸியும் ஏற்றிட்டாங்க. உங்கள்கிட்ட 100 கதை சொல்கிறேன்னு சொன்னேன். A3 ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் அனில் அம்பானின்னு பேர். இந்த A3 வந்து ரிலையன்ஸ் பவர்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கிறார். இப்போ என்ன ரீசண்டாக ஆச்சுன்னா அவரோட கம்பெனியெல்லாம் ஏலம் விட்டாங்க. ஒரு கம்பெனி ஏலம் விட்டும் போது பேங்கோட கடன் 47,000 கோடி. அந்த வேல்யூலாம் அவ்வளோ இல்லைங்க, வெறும் 400 கோடி தான் வேல்யூ
அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி A2 400 கோடிக்கு விற்றாங்க. அந்த பேப்பரையும் போட சொல்கிறேன். அதாவது இங்கே A2 A3 அண்ணன் தம்பி. A3 ஜெயிலுக்கு போகிற சமயத்தில் ஃபுல் பணத்தை கோர்ட்டில் கட்டிட்டார். நான் பெரிப்பாக இருக்கவே பயம் இல்லை. அதனால் இந்த நேஷனலைஸ் பேங்க்குக்கு வந்த லோனை ரைட் ஆஃப் பண்ணி அதை வந்து A2 கொடுத்துட்டாங்க. A2 400 கோடி கொடுத்து வாங்கினார். நீங்கள் வந்து இந்த பேங்க்குக்கான லாஸ் எல்லாம் நீங்கள் மினிமம் டியூ சார்ஜு ஏடிஎம் சார்ஜுன்னு நீங்களும் நானும் கட்டிகிட்ருப்போம். அது மாதிரி A2 A3 தான் அண்ணன் தம்பி. A1 பாவம் ஷேரெல்லாம் விற்று கடனை தான் குறைக்கணும். அதுக்காக நீங்கள் எண்ணெயை ஜாஸ்தி விலையில் வாங்கணும்னு சொல்கிறார். இப்போ A3 பாவம்ல எல்லா பிஸ்னஸும் போயிடுச்சு. ரிலையன்ஸ் கேபிட்டல்னு ஒரு பிஸ்னஸையும் ஹிந்துஜா வாங்கிட்டார். அப்போ A3 எனக்கு ஒன்றும் கிடைக்கல பத்தியா அப்படின்ட்டார். உனக்கும் ஏதாவது கொடுக்குறேன்னு பெரிப்பா சொல்லி ரெனியூவபிள் எனர்ஜி பிஸ்னஸ்லாம் அவங்க உள்ளே பூந்துட்டாங்க. அதனால தான் டெய்லி ரிலையன்ஸ் பவர் ஷேர் 5-5% ஏறுது. அவருக்கு 500 மெகாவாட்டும் 1000 மெகாவாட்டு பேட்டரி ஸ்டோரேஜ் கான்ட்ராக்டை கொடுத்துருக்காங்க. இது வந்து சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இது ஒரு PSU. இவங்க கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஆள் 47,000 கோடி லோனை ரைட் ஆஃப் பண்ணவனுக்கு நீங்கள் எப்படி இந்த கான்ட்ராக்டை கொடுத்தீங்கன்னு யாராவது கேட்பீங்களா? இதெல்லாம் பெரிப்பாக செய்யறது. அதுதான் இந்த 47,000 கோடி லோன் கொடுத்தது மினிமம் டியூ சார்ஜாக கொடுக்க போறீங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம் சார்ஜ் இருக்குது, எவ்வளோ சார்ஜ் இருக்குது. ஜஸ்ட்டு ஒருனா ஒரு 47,000 கோடியை பெரிப்பாக ரைட் ஆஃப் பண்ணதுக்கு நீங்கள்லாம் இப்படி பேசுகிறீங்க, ரொம்ப தப்பு. இதெல்லாம் நாங்கள் ஆக்ஷன் வேற நடத்தினோம். இந்த ஆக்ஷன்லாம் வந்து சீப்பாக எடுத்துட்டோம். இவனோட பவர் பிளான்ட் எல்லாம் விற்று போயிடுச்சு. எல்லாம் விற்று எல்லாம் ரைட் ஆஃப் ஆனப்புறம் கம்பெனியே திவால் ஆனப்புறம் இந்த பிஸ்னஸை எப்படி கொடுக்குறீங்கன்னு யாராவது ஒரு நாளைக்கு நிச்சயமாக கேட்பாங்க. ஆக மொத்தம் A1 A2 A3 ரொம்ப நல்ல நேரம். உங்களுக்கு தீபாவளிக்கு எண்ணெய் ஜாஸ்தி ரேட்டில் வரும், இல்லாட்டா அதே ரேட்டில் இருக்கும். உங்களுக்கு பெட்ரோல் விலை குறையாது, டீசல் விலை குறையாது, சிலிண்டர் விலை குறையாது, பாம் ஆயில் விலை குறையாது, சன்ஃபீல்ட் ஆயில் குறையாது. ஏன்னா பெரிப்பா A1 A2 A3 ஹெல்ப் பண்ணும். நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடகப் பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @anandes1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிடிக்ஸ் அதுதான். ஸோ பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோடய எல்லா ஒப்பீனியன்ஸ் வியூஸ் எல்லாமே அதில் வரும், அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.